ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி சேனலில் கட்டி பெருங்காயம் செடிங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கும் கடையில் வாங்கினீங்கன்னா இதை வந்து சின்ன சின்ன உருண்டை மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு அதை தான் செடிங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்பவுமே தூள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? தூளும் இதுவும் ரெண்டும் ஒன்று தான், விலையெல்லாம் சேம் தான் இருக்குது. இது வந்து 68 ரூபா. நமக்கு நல்ல சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுட்டு அது தண்ணியில் போடணும். நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை செடிங்களுக்கு ஊற்றுக்குவோம். இதோட இப்போ தூள் பெருங்காயத்துக்கும் கட்டி பெருங்காயத்துக்கும் செடி எப்படி நல்லா வளருது அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். அதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன் நான். ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு அண்டை உருட்டிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இந்த பீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம உருட்டி செய்ய போகிறோம். 1/2 லிட்டர் தண்ணிக்கு இந்த மாதிரி இந்த சைஸில் ஒரு உருண்டை. இதே மாதிரி இது எல்லாத்தையும் நான் உருண்டை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ எல்லாமே ஸ்மால் பீஸாக உருட்டியாச்சு. இதில் மொத்தம் 30 இருக்குது, ஒரு ரவுண்டே 30 இருக்குது. இதை எப்படி செடிங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த 1/2 லிட்டர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். அளவு தெரியணுன்றதுக்காக நான் இதிலே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு இதில் வந்து இந்த மாதிரி உருட்டணும் இல்லையா, அதில் ஒரு உருண்டை எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும், அது கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை செடிங்களுக்கு ஊற்றிடலாம். இது உள்ளே இருக்குது, கொதி வந்தோன்னா பார்க்கலாம். இது பாத்திரத்துக்கு அடியில் ஒட்டியிருக்கோம், அதை மெதுவாக இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே வந்துடும், மேலே வந்து கரைஞ்சிரும். கரெக்டாக 5 நிமிஷம்தான். ஒரு செகண்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த கட்டியை எடுத்து விடணும். கீழே தங்கி இருக்கிறத எடுத்து விடணும். அதுக்கப்புறம் அப்படியே கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா வந்துடும். 5 மினிட்ஸ் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கும், கலர் பார்த்துக்காங்க, இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஸ்பூன் வச்சு அடியில் தேய்க்கலன்னா அது அப்படியே உள்ளே ஒட்டி இருக்கும். அதனால தான் அது கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டால் தான் அது வரும். அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கவனிச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறணுன்னே செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போது இந்த பெருங்காயத்தை நான் வந்து செடிகள் இப்போது இந்த செடிகளுக்கெல்லாம் அதை தான் கொடுத்தேன். மல்லிக்கு பாருங்கள், எல்லாத்துலேயும் மொட்டு, எவ்வளோ மொட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பூத்து முடிஞ்சிருச்சு இந்த 2, இதில் மொட்டு. அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாகவே இந்த கிளைகள் வந்தது இல்லையா, இதில் எல்லாத்துலேயும் மொட்டு தான். வெறும் பெருங்காயம் தான் நான் கொடுத்தேன். 15 நாளைக்கு ஒரு தடவை ரிசல்ட்டு பாருங்கள். இந்த செடிகள்லாம் பாருங்கள். அது மாதிரி பூச்சி தாக்குதலும் இல்லை, மெயின் விஷயம் அதான். இல்லைனா பூக்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபுல்லாகவே எனக்கு மொட்டுக்கள் தான் இங்கே பாருங்கள். இது வந்து குண்டு மல்லி, அப்புறம் இது வந்து இந்த சாதாரண மல்லி. இது மல்லியும் பாருங்கள் மொட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ஒரு ஒரு மொட்டுமே. இது வந்து சாதாரண மல்லி, நம்ம கடையிலெல்லாம் வாங்கி கட்டுவோம் இல்லையா இந்த மல்லி. இந்த செடியிலையும் எல்லா கிளைகள்லேயும் மொட்டு. இதை தான் நான் கொடுத்துட்டு வரேன், இதோட ரிசல்ட்டு பாருங்கள். அப்புறம் இதில் அவ்வளோ மொட்டுக்கள், 2 நாளாகவும் பூவும் பறிச்சுட்டே இருக்கும். பறித்தது போக இங்கே பாருங்கள் முட்டு எவ்வளோ பெருசாக அழகாக இருக்கும். ஸோ இது ரொம்ப நல்ல உரம். 15 நாளைக்கு ஒருக்கா எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுத்து ரொம்ப மெயின்டைன் பண்ண தேவையில்லை. மல்லிங்கை வச்சுட்டு இலைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதை மட்டும்தான் கொடுத்தேன். வெறும் தண்ணியும் பெருங்காயம் தான், அதுக்கே எவ்வளோ எஃபெக்ட் பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா. அப்புறம் இருவாட்சி மல்லி இங்கே பாருங்கள், இதுலேயும் அவ்வளோ முட்டு தான். ஸோ இது வந்து நான் எல்லா இலைகள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் 3வது தடவை நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி எனக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது, பூக்களும் பெருசாக இருக்குது. எல்லாத்துலேயும் எல்லா கிளைகளையும் இந்த மல்லிக்கு மட்டும் இல்லை, பன்னீர் ரோஸ்க்குமே இதை தான் கொடுக்குறேன். ஒரு ஒரு கொத்துலேயும் எவ்வளோ மொட்டு போய் பாருங்கள், இதுக்கும் அவ்வளோ மொட்டு. இது வந்து ஒரு கொத்து, அப்புறம் இதில் ஒரு கொத்து. இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு 3 மொட்டு 4 மொட்டு தான், எல்லா கிளையிலையும் அந்த மொட்டு கீழேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஒன்று பூக்க பூக்க பூக்க
அதுக்கு கீழே இருந்து மொட்டும் வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படிதான் வருது எல்லா கிளைகளையும் போட்டு. மல்லியும் அப்படிதான், இதுவும் அப்படிதான். தக்காளி, தக்காளிலாம் பூக்கள் உதிராமல் பிஞ்சு பிடிக்க ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. மேலே வர வர நிறைய காய்ச்சி தெய்வத்துக்கணும். இப்போ இது வந்து தக்காளி பூ உதிரவே இல்லை, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. காய் வரப்போகுது, இதிலெல்லாம் அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு தக்காளிலையுமே. இதை கொடுத்து தான். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப நல்ல டிப்ஸு, ஃபாலோ பண்ணுங்க. இதை வந்து வேறு ஒன்றும் பண்ண வேணாம், நம்ம இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரே பண்ணால் போதும். 15 நாளைக்கு ஒருக்கா மோர் கூட வேணும், நம்ம சில பூச்சித்தோதலில் இருக்காது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எங்கெல்லாம் நமக்கு பூக்கள் இருக்கோ அங்கே, இப்போ த்ரிப்ஸ் பூச்சி அந்த மாதிரிலாம் மேலே உட்காரும் இல்லையா பூச்சிகள், அதெல்லாமே உட்காராது. இந்த மாதிரி ஊற்றி விட்டுணும். அதை தான் வந்து தக்காளி சின்னதாக இருக்கும்போதே நான் ஊற்றுறேன், அப்போதான் மொட்டு வச்சு சீக்கிரமாக காய்க்கும்ன்றதுக்காக. இந்த செடி அப்புறம் ஜாதி, ஜாதியும் இது ஊற்றுனதுக்கப்புறம் நான் ரிசல்ட்டு பட்டுற மாதிரிங்க. ஜாதியிலே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம எப்சம் சால்ட்டு கூட தேவையில்லை இது ஊற்றும் போது. இதுவே நமக்கு நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் பூக்கும் ஜாதியில். இந்த செடிக்கு தான் நான் என்ன பண்ணேன், பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கலந்தேன். அதாவது பூச்சி தாக்குதல் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் என்னோடய மொட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். நேராகிருச்சு, கோணையாக இருந்ததுன்னு காமிச்சே இல்லையா பிச்சி பூ, இப்போ நல்லா நேராக இருக்குது மொட்டு. அதுக்கப்புறம் தளிர்கள் பாருங்கள், அந்த காஞ்ச இலைகள்லாம் நான் கட் பண்ணிட்டேன். அந்த பாருங்கள் நுனி காஞ்சதெல்லாம் தெரியும் இதில், அதெல்லாம் இப்போ நான் கட் பண்ணி விட்டேன். ஸோ கொஞ்சம் 2 நாள் மழை இருந்தது இல்லையா அந்த டைம் கட் பண்ணேன், நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் காயலை கிளைகள்லாம் நல்லாயிருக்கு. புதிய தளிர்கள் தான் வருது இது கொடுத்தோன்னா. இங்கே பாருங்கள் எல்லா இலைகளில் இருந்தும் இப்போது புது புது தளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக கொடுங்க, ரொம்ப நல்ல டிப்ஸ் இது. கொடுக்கும்போது இதுலேயும் கிளைகள் நிறைய மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிக்குது. இதுலேயும் நிறைய கிளைகள் வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கிளைகள் வருது. மொட்டுக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் இவ்வளோ மொட்டு இருக்குன்னு மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பிச்சு பூ இதிலெல்லாம் மொட்டு நிறையா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கொடுத்தேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி எல்லா அந்த நுனி பகுதி இருக்கும் இல்லையா இந்த இந்த மாதிரி இடத்துல மொட்டு வைக்காத இடத்துல இப்படி ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி இடத்துல ஊற்றி விடுங்க, சீக்கிரமாக நமக்கு மொட்டு வச்சிடும் ஜாதியில். அப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் பூக்களையோ இந்த மேலே இருக்குது செடி, எதெல்லாம் உங்களுக்கு பூக்களையோ அந்த செடிங்களுக்கெல்லாம் இதை நல்லா ஊற்றுங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா நுனிகளையும் படணும், நுனியில் படணும், அப்போ தான் நமக்கு மொட்டு நல்லா சீக்கிரமாக வைக்கும். இலைகள் காஞ்சிருந்ததுன்னா இந்த டைம் கட் பண்ணிடுங்க. அது மாதிரி நுனியும் காஞ்சிருந்தால் கட் பண்ணுங்கள். ஏன்னா மழை பெய்யும் போது நமக்கு அவ்வளோவா இந்த தடவை வெயில் இப்போ குறைஞ்சிருச்சு இல்லையா கருகலை, நல்லாயிருக்கு. எவ்வளோ தளிர் பாருங்க, இதுதான் கொடுத்துட்டு வரேன். இது வந்து ஜாதி, அது பிச்சிப்பூ, 2 பிச்சிப்பூ. இதுக்கும் அதிகமாக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.